ஹலோ, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஜாப் அப்டேட் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் 10 வகுப்பு படிச்சுருந்தால் போதும், இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 10 வகுப்பு தகுதிக்கு அற்புதமான நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 10 வகுப்பு படித்தவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணவும் இல்லை, அதுக்கு மேலே நீங்கள் 12th டிகிரின்னு எதை படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளர்க் உதவியாளர் இது மாதிரியான ஒரு போஸ்ட்டுக்கு தான் கால்ஃபர் கொடுத்துருக்காங்க. அனைத்து ஆண்கள் பெண்கள் எலிஜிபிலிட்டி ஷூட் ஆகிற பட்சத்தில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துடலாம் வாங்க. பார்ட் டைம் ஜாப், வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். 18 வயது நிறைவடைந்த ஆண்கள் பெண்கள், வேலை தேடுபவர்கள், வேலைக்கு செல்பவர்கள், இல்லத்தரசிகள், கல்லூரி மாணவர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உட்பட அனைவரும் பார்ட் டைமாகவோ ஃபுல் டைமாகவோ வேலை பார்க்கலாம். முதலீடே இல்லாமல் மாதம் 10,000 முதல் 30,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம். இதுதான் ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இங்கேருந்து கிடச்சிருக்க சூப்பரான அப்டேட் இது. இங்கே பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிராட் 2, அதாவது இது எல்லாமே பர்மனெண்ட் போஸ்ட்டு தான், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சிஸ். லொக்கேஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க, எந்த கேட்டகரியில் வந்து அவங்க ரிசர்வ் பண்ணுறாங்கிறது சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சேலரி பார்த்திங்கன்னா என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஆர் கேட்டகரியில் ஒரு வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு சேலரி பார்த்திங்கன்னா பெர் மந்த் 25,500 81,100 வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லோயர் டிவிஷன் கிளர்க் ஒரு வேகன்சிஸ், ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர் இந்த லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சிஸ், இது பார்த்திங்கன்னா சேலரி 19,900 63,200 வரைக்கும் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதனால் சேலரி பற்றி கவலைப்படாமல் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மெசேஞ்சர் இது வந்து 3 வேகன்சிஸ், என்னென்ன யூஆர் கேட்டகரியில் தான் அந்த வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு இது வந்து ஓபிசியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 18,000 56,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். சஃபாய் வால் அப்போ வந்து ஒரு போஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஆர் கேட்டகரியில் தான் ரிசர்வ் பண்ணியிருக்கு ஒரு வேகன்சி. சேலரி பார்த்திங்கன்னா 18,000 56,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்க்கு, அதாவது இந்த ஜாபுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம் ஒன்று அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்க டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இது வந்து என்ன நேஷனாலிட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன்ஸ் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் லிமிட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. டோட்டலாக கேட்டகரி பார்த்திங்கன்னா ஓபிசி யூஆர் இந்த கேட்டகரியில் தான் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 இதுங்களுக்கு யூஆர் கேட்டகரியில் தான் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18-25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். லோயர் டிவிஷன் கிளர்க்கில் பார்த்திங்கன்னா 18-25 இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சஃபாய் பாலாவுக்கும் 18-25 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். யூஆர் கேட்டகரி எல்லாமே இதே தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓபிசி பார்த்திங்கன்னா 18-28 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா மினிமம் எசென்சியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும், ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கேட்டிருக்காங்க. அது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்கில் டெஸ்ட் நார்ம்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிக்டேஷன் வந்து 10 மினிட்ஸில் 80 words per minute அந்த ஸ்பீடில் உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் இந்த ஃபீல்டில் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், ப்ளஸ் இங்கிலீஷ் டைப்பிங் 35 words per minute இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெசேஞ்சர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சஃபாய்வாலா போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே நீங்கள் ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஜாப் தான்.
நெக்ஸ்ட் எல்லாமே ஃபிசிக்கல் என்டரன்ஸ் ஸ்கில் டெஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் சிலபஸ் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் சிலபஸ் எல்லாமே வேரி ஆகுது. பார்த்துங்க, மெசேஞ்சர் அண்ட் சஃபாய் வாலா இதுக்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அதாவது பேசிக்கலாக நீங்கள் வாங்கின மார்க் அது மார்க் பேசிஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்குற அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில்டர் பண்ணிப்பாங்க. ஃபில்டர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கால் ஃபார் லெட்டர் அனுப்புவாங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 15 questions 15 marks, நியூமரிக்கல் ஆப்டிடியூடில் 15 questions 15 marks, ஜெனரல் இங்கிலீஷில் 35 questions 35 marks, ஜெனரல் அவேர்னஸில் 35 questions 35 marks, 1 hour டியூரேஷனில் நீங்கள் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே 10th level இருக்கிற கொஷின்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு பார்த்திங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் ஜெனரல் அவேர்னஸ் ஜெனரல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இது ரிலேட்டடான 200 marks வந்து கொஸ்டின்ஸ். எக்ஸாம் பார்த்திங்கன்னா 2 hours சொல்லியிருக்காங்க, 2 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சிலபஸ் வந்து 12th basisில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு பார்த்திங்கன்னா 12th basisில் இருக்கும், சேம் இதே தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க்கும் ஸ்டெனோகிராஃபருக்கும் சிலபஸ் எல்லாமே ஒரே சேம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணிக்கிங்க. ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு எந்த அட்ரெஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பின்கோடோட இந்த அட்ரெஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அந்த நீங்கள் கொடுக்குற அந்த கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 இல்லைன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் எழுதணும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்டெனோகிராஃபராக கிளர்க்கா மெசஞ்சராக சஃபை வளவா அது வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கம்யூனிட்டிங்கிறது யூஆர் ஓபிசி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் அட்டாச் பண்ணுற சர்டிஃபிகேட் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் வில்லிங்னஸ் சர்டிஃபிகேட் செல்ஃப் அட்டெஸ்டட் காஃபி ஐடி ப்ரூஃப் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் ஃபோட்டோ காஃபிஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் செல்ஃப் அட்டெஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷன்லேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும், அந்த ஃபோட்டோலேயும் நீங்கள் செல்ஃப் அட்டெஸ்டேஷன் சைன் பண்ணி தான் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் ஒரு கவர் சென்ட் பண்ணணும். அந்த கவரோட சைஸ் பார்த்திங்கன்னா 12x18 cm இருக்கணும். அதில் நீங்கள் 25 rupees போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது மறந்துடுறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாமே. இது ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது இதெல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. இங்கே உங்களுடைய ஃபோட்டோ எந்த ஹோஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டரில் உங்களுடைய ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் இங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இங்கே வந்து உங்களுடைய கின் நேம் அல்லது காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் உங்களுடைய ஹவுஸ் நம்பர் போஸ்ட் ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாமே வரிசையாக பர்மனெண்ட் அட்ரஸ் அவ்வளோதான். உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் யூஆர் கேட்டகரியா ஓபிசி கேட்டகரியான்னு கேட்குறாங்க, அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அதெல்லாமே டிக்ளரேஷன் பண்ணிடுங்க. இங்கே வந்து உங்களை லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் கட்டை விரல் வந்து ரேகை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது மேலாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் ஃபீமேலாக இருந்தால் ரைட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் வந்து இங்கே வைக்கணும். இங்கே வந்து உங்களுடைய சைன் டேட் பிளேஸ் இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ப்ராசஸ். இது எல்லாருமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ வெல்த்.